வெல்கம் டு லிட்டில் பிரின்சஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 100 கிராம் ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் 4 கொத்து புதினா தழை போட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. 50 கிராம் ஒரு சின்ன தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி துருவி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேரட் பிடிக்கலன்னா இதை போட தேவையில்லை, விட்டுடலாம். இதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆக்கி அந்த ஜூஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்தும் போது விசில் வர்றப்ப தண்ணிலாம் வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால விசில் வந்ததுக்கப்புறம் திக்காக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். கஞ்சிக்கு 100 கிராம் குருணை அரிசி 50 கிராம் பாசிப்பருப்பை எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பா எது வேணால் உடச்சி குருணை ஆக்கிக்கலாம். 100 கிராம் அரிசி போட்டாவே 4-5 பேர் குடிக்கிற அளவுக்கு கஞ்சி நிறையா வரும். அரிசி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 2 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கடைசியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.